போதும் போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போகுது. இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று நம்ம இந்தியா வந்து ஒத்த T20 மேட்சை விளாண்டு சாதனை மலைகளை வந்து பொழிஞ்சு விட்டுட்டாங்க. எக்கச்சக்கமான சாதனைகளை ஒரே T20 மேட்சில் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த ஒரு சாதனைகளை தான் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். நேற்று நம்ம இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 82 ரன் அடித்தாங்கன்னு நமக்கு தெரியும். கொஞ்ச நஞ்சமாக 297 ரன் வந்து எடுத்தாங்க. இது மூலமாக நம்ம வந்து பெரிய ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்கோம். என்னென்னா T20 நம்ம இந்தியா வந்து செகண்ட் டாப் ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு முன்னாடி யார் இப்போ எவ்வளோ ரன் அடித்தாங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. நேபாள் தாங்க அடிச்சிருக்காங்க. நேபாள் வந்து மங்கோலியா கூட வந்து விளையாடும் போது T20 314 ரன் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி ஹையஸ்ட் ஸ்கோரை நம்ம இந்தியா தான் வந்து அடிச்சிருக்கோம். ஆனால் என்ன தான் இதை வந்து நம்ம செகண்ட் டாப் ஸ்கோரன்னு சொன்னால் கூட இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக தாங்க வந்து எடுத்துக்கணும். ஏன்னா டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸில் எந்த ஒரு நாடும் இவ்வளோ பெரிய ஸ்கோரை வந்து அடித்ததே இல்லை. நம்ம இந்தியா தான் 297 ரன் எடுத்து மிகப்பெரிய சாதனையை வந்து படிச்சிருக்கோம். உண்மையிலே இந்த ஒரு சாதனை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக தாங்க வந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு சின்ன கவலை இருக்குது அப்படின்னா, 297 ரன் வந்து எடுத்துட்டோம், இன்னும் ஒரு 3 ரன் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இந்த ரெக்கார்டை வந்து செட் பண்ணும்போது மாசாக வந்துருந்துருக்கும். ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன், நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து நேற்று 88 பவுண்ட்ரிஸும் சிக்ஸஸும் அடித்தாங்க, ஒரே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 300 ரன்னுக்கு மேலே எடுத்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக வந்துருந்துருக்கலாம். சரி விடுங்க, அடுத்தடுத்த மேட்ச்சில் நம்ம இந்தியா இந்த ஒரு ரெக்கார்டையும் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இன்னொரு ஒரு சாதனையை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம இந்தியா தான் T20 அதிகமான பவுண்ட்ரிஸை வந்து அடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா T20 43 பவுண்ட்ரிஸ் அடித்தா தான் பெரிய ரெக்கார்டாக வந்துருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி நாங்கள் செட் பண்ணுறோம் பாருங்கள் புது ரெக்கார்டுன்னு 47 பவுண்ட்ரிஸை வந்து அடித்து நம்ம இந்தியா வந்து இந்த ஒரு சாதனையை வந்து படிச்சிருக்கோம். இது மாதிரி எக்கச்சக்கமான சாதனை நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து படிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டஸ்ட் டபுள் செஞ்சுரியில் நம்ம இந்தியா வந்து 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்கோம். இது மாதிரி சாதனைகள் பட்டியலை எடுத்து சொன்னோம் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு லிஸ்ட்டு வந்து பெருசாக வந்து போகுது. நேற்று விளாண்ட ஒத்த மேட்சில் இம்புட்டு சாதனைகளை நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து டீமாக வந்து படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சனும் ஒரு பெரிய சாதனையை வந்து படிச்சிருக்காருங்க. என்னென்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனாக விக்கெட் கீப்பராக இருந்து T20 யாருமே செஞ்சுரி அடித்ததே இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சஞ்சு சாம்சன் வந்து பண்ணி காமிச்சிருக்காரு. என்னையவா டீமில் போட மாட்டேன்னு சொன்னீங்க, உங்கள் மூஞ்சில் கரியை பூசுகிற மாதிரி நான் எப்படி விளாடுறேன்னு பாருங்கன்னு மனுஷன் வந்து சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு நம்ம இந்தியா வந்து எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்சில் நிறைய ரெக்கார்டை நம்ம இந்தியா செட் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட சாதனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.